Hello friends, welcome to Vero's Kitchen Tales. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. என்ன ஸ்பெஷல்னா மட்டன் ஸ்டாக்கை வச்சு ரெண்டே ஸ்டெப்ஸில் இந்த பிரியாணி பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி பிரியாணி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் அட்டி பிடின்னு சாப்பிடுவாங்கங்க. வீடியோவில் நடுநடுவில் நான் டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பேங்க. ஸோ வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து மட்டன் ஸ்டாக் வந்து நம்ம முதல்ல பண்ண போகிறோங்க. மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த நேரத்தில் 1/2 கிலோ அரிசியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி எடுத்த மட்டன் 1/2 கிலோ சேர்க்குறேன். இப்போ மட்டன் ஸ்டாக் பண்ண போகிறோம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு 1 டேபிள்ஸ்பூன் போட்டு இதுக்கு வந்து 3 கப் தண்ணி ஊற்றுறேங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு 3 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 18-20 வசம் வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோங்க. இதுதான் இதுலேருந்து வர சாறு தான் நமக்கு மட்டன் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் 18-20 விசிலுங்க. இப்போ எனக்கு 18வது விசில் வந்துருச்சு. இது ப்ரெஷர் வந்து போகிறதுக்குள்ள நம்ம அடுத்து பிரியாணிக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடலாம். இப்போது ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்ச விட்டு நம்ம ஒரு பிரியாணி இலை, பட்டை 2 கிராம் 3 ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகின விட்டு வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு பெரிய வெங்காயங்க. இப்போ ஒரு ரொம்ப பெரிய வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம நிறைய மசாலா சேர்க்க போகிறது இல்லை, அதனால் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் கிட்ஸுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும். ஆனால் இந்த பிரியாணி நம்ம மசாலா ஆட் பண்ணாமே கலர்ஃபுல்லாக வரப்போகுது. இப்போ ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அப்புறம் 1/2 கப் தயிர் ஊற்றுறேன். இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை 1 கையளவுக்கு நான் போடுறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் வந்து ப்ரெஷர் போயிடுச்சு வேக வச்சதுக்கு நம்ம பார்க்குறோம். பாருங்கள் மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் மட்டன் ஸ்டாக்குங்க. இதில் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அந்த தண்ணி எடுத்து கூட நீங்கள் சூப்பு கூட பண்ணலாம். இதை கொஞ்சமாக தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே மட்டன் ஸ்டாக் பண்ணும்போது நம்ம நிறையா உப்பு ஆட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த மட்டனையும் இது கூட நான் சேர்க்குறேன். மட்டன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஊற வச்ச அரிசியை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். 2 கப் அரிசி ஊற வச்சிருந்தேன், அதாவது 1/2 கிலோ அரிசி. 1 கப்னா 1/4 கிலோங்க. 2 கப்புங்கும் போது 1/2 கிலோ அரிசியை நான் இதை ஆட் பண்ணுறேன். பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். 3 கப் தண்ணி ஊற்றுறேங்க. 2 கிலோ அரிசிக்கு 3 கப்பு. நான் மட்டன் ஸ்டாக்கை தான் ஊற்றுறேன், வேறு எந்த விதமான தண்ணியும் நான் ஆட் பண்ண போகிறதில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 2 விசில் வரைக்கும் விட போகிறோங்க. 1st விசில் வந்து மீடியம் ஃப்ளேம், 2வது விசில் வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு வைக்க போகிறோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மூடுறேன் நான் மீடியம் ஃப்ளேமில் 1st விசில், அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு 2 விசில். பாருங்கள் 2 விசில் வந்தாச்சு எனக்கு. ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அரிசி. நம்ம இத்தனைக்கும் மசாலா கம்மியாக தான் ஆட் பண்ணோம், ஆனால் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க.
ना ஒரு பவுல்ல இத மாத்துறேன் இதே மாதிரி பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எங்க வீட்டு கிட்ஸ்க்கு இந்த மாதிரி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேரோஸ் கிச்சன் டேல்ஸ் இந்த மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் until then bye from veronica